ஹாய் ஹா வெல்கம் டு ஒன் சேட் ஸோ இந்த வீடியோவில் வந்து மைக் மேன்சரோட ஷோல்டர் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் ஷோல்டர் ஒர்க் அவுட்டுன்றத்தையும் நீங்கள் வந்து ரொம்பவே பெருசான மசில்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா பைசப்புக்கும் ட்ரைஸப்புக்கும் மேலே ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்குல்ல அதுதான் ஷோல்டர்ஸ் ரொம்பவே சின்ன மசில் தான் இது வந்து டெல்டாய்டுன்னு சொல்லுவாங்க இந்த மசிலில் நம்ம மைக் மேன்சர் எப்படி ட்ரைன் பண்ணார் அவரோட ஒர்க் அவுட் ரோட்டின்னு என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஒர்க் அவுட் மைக் மேன்சர் தன்னுடைய மிஸ்டர் யூனிவர்ஸுக்காக அவர் கிரியேட் பண்ணியிருப்பார் ஸோ கமான் காய்ஸ் என்ன ஒர்க் தெளிவாகவே பார்க்கலாம் அவருடைய ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் என்னவாக இருக்குன்னா லேட்ரல் ரைஸ் ஆன் நாட்டுலியஸ் மிஷின் நாட்டிலியஸ் மிஷினில் லேட்டரல் ரைஸ் பண்ணுறாரு இப்படி பண்ணுறதுனால அவருடைய சைட் டெல்டாய்ட்ஸை ஐசோலேஷன் பண்ண முடியும் இது முடிஞ்ச உடனே அதே நாட்டிலியஸ் மிஷினில் ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்ணுறாரு ஸோ இது வந்து ஒரு சூப்பர் செட் ப்ரீ அட்ஸாஸ்ட் டெக்னிக் இப்படி ஜஸ்ட் ஒரு டூ சைக்கிள் தான் பண்ணுறாரு அவ்வளோதான் அவருடைய ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு ஏன்னா ப்ரோ இவ்வளோ தான் நான் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் தப்பு மைக் மன்சர் எதுக்கு ரொம்பவே லோ வால்யூம் வந்து அவருடைய ஷோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாருனா அவர் சொல்கிற லாஜிக்கலான விஷயத்தை இங்கே கேளுங்க நம்ம அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்ம அதிகப்படியான ஷோல்டர் மசில்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு செஸ்ட் பேக் ட்ராப்ஸ் இந்த மாதிரி மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்மளுடைய ஆன்டீரியர் டெல்டாய்டு அது போஸ்டீரியர் டெல்டாய்டு அதாவது முன்னந்தோலும் நம்ம பின்னாடி இருக்க ஷோல்டர் மசிலும் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்குது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பெஞ்ச் ப்ரெஸ் ஃப்ளைஸ் இன்க்ளைன் ஃப்ளைஸ் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறப்ப உங்களுடைய ஃப்ரெண்ட் டெல்டாய்டு ரொம்பவே அதிகமாக அழுத்தத்தை கொடுக்கும் நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச டே உங்கள் செஸ்ட்டு மட்டும் இல்லை உங்கள் ஷோல்டர் உங்கள் ஷோல்டர் மசலும் சோராக இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இதுக்கு காரணம் நீங்கள் பெஞ்ச் பிரஸ் பண்ணுறப்ப உங்கள் ஃப்ரெண்ட் டெல்டாய்ட் முதலையும் யூஸ் பண்ணுவீங்க மாதிரி நீங்கள் பேக் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ரி ரிவர்ஸ் ஃப்ளைஸ் ஸ்ட்ரக்ஸ் லாட் புல்டோன் ரோவிங் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களுடைய போஸ்டரியல் டெல்டாய்ட்ஸை உங்களால் ஹிட் பண்ண முடியும் இந்த காரணத்துக்காக தான் மைக் மன்சர் அவருடைய ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ப்ரஸிங் மூமெண்ட்டோ ஃப்ரெண்ட் டெல்டாய்டு அதுக்கப்புறம் போஸ்டியர் டெல்டாயட் இன்வால்வ் ஆகிற மாதிரி எந்த ஒரு ப்ரஸிங் மூமெண்ட்டோ பண்ணுமாரு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாரு இப்படி பண்ணுறதுனால தன்னுடைய ஷோல்டர் மசில் ஓவர் ட்ரைனிங் ஆகாதுன்றதை மைக் மன்சர் ரொம்பவே பிலீவ் பண்ணுறாரு இது உண்மையும் கூட தான் இந்த ரீசனுக்காக தான் மைக் மென்சர் ஜஸ்ட் லேட்ரல் ரைஸ் மட்டும் பண்ணுவார் அது ஜஸ்ட்டு லேட்ரல் ரைஸ் இல்லை ரொம்பவே கஷ்டம் ஹெச்ஐடி பிரின்சிபல் யூஸ் பண்ணி ஹெவி டியூட்டி மெத்தடில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் ஷோல்டர் வந்து கதர ஆரம்பிக்கும் பர்சனலாக இந்த ஒர்க் அவுட் தான் ஒர்க் அவுட்டில் நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னோட ஷோல்டர் வந்து நெக்ஸ்ட் டே ரொம்பவே ரொம்பவே சோர்னஸாக ஃபீல் ஆகும் மைக் மென்சர் டியூஸ்டே அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து அவருடைய ஷோல்டருக்கு ஒர்க் அவுட் பண்ணுவார் அதாவது அவருடைய பேக் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஷோல்டர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவார் எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னா தன்னுடைய பேக்கை ஹிட் பண்ணுறது மூலமாகவே அவருடைய ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் போஸ்டீரியர் டெல்ட்ரைட்டை வந்து கம்ப்ளீட்டாக வார்ம் அப் பண்ணுறார் இதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவருடைய போஸ்டீரியல் டெல்டாய்டுக்கு அதாவது பேக் ஷோல்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு அவருடைய சைட் டெல்டாய்டை மட்டும் ஹிட் பண்ணால் போதும்ன்றது அவருக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு அதனால தான் பேக் ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணுவார் ஜஸ்ட்டு டூ செட்ஸ் தான் ஜஸ்ட் இது வந்து அவருடைய மிஸ்டர் யூனியர்ஸ்க்காக இந்த அவுட்டை வந்து அவர் இந்த அவுட்டை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருப்பார் பட் லேட்டர் டேஸில் அவர் வந்து பெண்டோவர் லேட்டர் ரைஸ் அதாவது அவருடைய போஸ்டீரியல் டேட்டை ஹிட் பண்ணுற மாதிரியும் டூ செட்ஸ் வந்து அவரோட ஒர்க்கவுட்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பார் எந்த ஒரு பாடி பில்டரும் தன்னோட சேம் ஒர்க்கவுட் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ரொம்பவே சேஞ்சஸ் இருக்காது அதுவும் நீங்கள் நீங்கள் எங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க காய்ஸ் ஸோ இது வந்து தன்னுடைய மிஸ்டர் யூனிவர்ஸுக்காக மைக் மென்சர் வந்து கிரியேட் பண்ண ஒர்க் அவுட் ரூட்டீன் தான் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க காய்ஸ் ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காஷ்